ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிகிட்டு இருக்கேன். 100 Days 100 Videos சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி Day 94 பார்க்குறோம். இன்றைக்கி மென்டல் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், அதை பற்றின சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னதும் இப்போ நீங்கள் பயந்துடக்கூடாது. என்னப்பா இது சிவில் ஃபீல்டை பற்றி நார்மலாக பேசுகிறவர் திடீர்னு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு. அதற்கான அவசியம் இப்போ இருக்கிறதா கருதுகிறோம். குறிப்பாக நம்ம வீடு கட்டுற கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த வீடை கட்டி கொடுக்குற ஒரு இன்ஜினியருக்கும் எந்த மாதிரியெல்லாம் மென்டல் ஸ்ட்ரெஸ் வருது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு நபர் முடிவு பண்ணுறார். ஓகே, அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கான பணம் ரெடி பண்ணுறாரு. அடுத்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறாரு, யாரை வச்சு அந்த வீடை கட்டலான்னு ஒரு இன்ஜினியரை, ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரை சூஸ் பண்ணுறாரு. தென் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த வீடு கட்டி முடித்ததுக்கப்புறம் அல்லது அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதோ அந்த கிளையண்ட்டை போய் கேட்டிங்கன்னா, எப்படிப்பா இருக்குது வீட்டு வேலையெல்லாம் போயிட்டுருக்குன்னா, நம்ம நிறைய பேர் ஒரு 95% அவங்க புலம்பி தள்ளுறதையும் ரொம்ப நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். 1% மட்டும்தான் அதை ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, இதில் என்ன நடக்கும்னா, வீட்டு உரிமையாளர் என்ன சொல்வார்னா, சார் நான் வந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி பணம் சேர்த்து வச்சுருந்தேன், மேற்கொண்டு லோன்லாம் போட்டு பாருங்கள் இந்த வீட்டை கட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டேன், மேற்கொண்டு பாருங்கள் இப்போ எனக்கு நான் 30 லட்சம் கடங்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கும். இந்த கடனை நான் இப்படி தான் கட்ட போகிறேனோ. ரைட், அடுத்து வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கோம், திடீர்னு மழை வந்துடும். சார் பாருங்கள் இன்றைக்கி வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது மழை வந்துடுச்சு, வேலை பார்க்கல, எல்லோரும் லேபர்ஸ்லாம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்ததா சார் நான் வந்து ஒரு 6 மாதத்தில் அந்த ஒர்க்கை முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், திடீர்னு பாருங்கள் இந்த கொரோனா வந்துடுச்சு, மேற்கொண்டு 6 மாதம் ஆகிப்போச்சு, இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, எனக்கு லோனுக்கு வந்து அவன் பேங்க்கில் வட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ லாஸ் பாருங்கள் எனக்கு, இந்த வீட்டை எந்தாம் கட்டினமோன்னு இருக்குது சார் அப்படின்னு புலம்புவாங்க. சில இடங்கள்ல என்னாகும், பேமெண்ட் வந்து ரொம்ப திடீர்னு அதிகமாகிடுச்சு, செலவு நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணதை விட ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்படி பல காரணங்கள், பல விஷயங்களில் அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு 24 hours ஒரு மாதிரி ஒரு பாயிலிங் கண்டிஷனில், ஒரு டென்ஷனில், அந்த மன அழுத்தத்திலே அவர் இருக்கிறத பார்க்க முடியும். ஓகே, இதில் இவர் சும்மா இருந்தாலும் என்னாகும், நம்ம சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க பாருங்கள், ஒரு நாலு பேர் நாலு விதமாக ஊரில் பேசுவாங்களே, அந்த 4 பேர் வருவாங்க, என்னப்பா வீடு கட்டிகிட்டு இருக்காமல் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு வந்துட்டு, அங்கே இருக்கிறத இது என்னது, ஜன்னலையும் இங்கே வச்சுருக்கீங்க, வாசுபடி இங்கே வரக்கூடாதே, இது என்ன சுவரையும் இங்கே வருது, இந்த இடத்துல சுவரே வரக்கூடாதுப்பா, இதெல்லாம் தள்ளி போடு, பாத்ரூமையும் இங்கே வச்சுருக்கிற, இது என்னது இப்படி கட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ ஏற்கனவே மண்டகாஞ்சு போய் இருக்கிறாரு. மேற்கொண்டு இவரை குழப்பி விட்டு போயிடுவாங்க. அவங்க போனதுலேருந்து இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவார். திருப்பி இவர் கூப்பிட்டு இன்ஜினியரை கூப்பிட்டு, சார் இந்த பாத்ரூமை கொஞ்சம் மாற்றி அப்படியே அந்த பக்கம் வாங்கிப்பார். அவர் என்ன சொல்வார், மாற்றி வச்சிடலாம் சார், பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிம்பார். 2 லட்சம் எக்ஸ்ட்ராவா அப்படின்னு இவருக்கு பிபி சுகர்லாம் ஏறி போய் மைல்டு அட்டாக்லாம் வந்து ஒரு மூலையில் உட்காந்துருப்பார். ஸோ இவ்வளோ குழப்பங்கள் ஏன் ஏற்படுது, அதுக்கு நம்ம அதை கரெக்டாக வச்சுருக்காங்க மன அழுத்தம் அப்படின்னு, அந்த மனசு தான் காரணம். நீங்கள் அந்த மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டாலே இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறதுக்கோ, இவ்வளோ ப்ரெஷரை நீங்கள் உங்கள் தலையில் ஏற்றி வச்சுக்கிறதுக்கோ வேலை இல்லாமல் போயிடும். ஓகே, இதில் சில கிளைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன தான் அதில் இடர்பாடு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. ஓகே, என்ன இப்படி ஆகிடுச்சா, நீங்கள் மழை வந்துருச்சா, ரொம்ப சந்தோஷம், ரைட் நாளைக்கு பார்த்துக்கோ வேலையே அப்படிமாங்க. ஒரு உறவினர் ஒருத்தர் வருவார், என்னப்பா இதை வந்து இப்படி பண்ணியிருக்கியே அப்படின்னா, இல்லை இல்லை அதெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு, இனிமேல் மாற்ற முடியாதுப்பா அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவார். ஓகே, லோன் வாங்கியிருக்கேன், ஆமாம் ஒரு 40 லட்சம் லோன் வாங்கியிருக்கேன் பேங்க்கில், என்ன வீடு கட்ட தானே வாங்கினேன், கரெக்டாக கட்டிட்டு போவோம் அப்படின்னு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு கடந்து போகிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ அதே மனசு தான், அதே மைண்டு தான், ஒரு நபருக்கு ஒரு மாதிரியும் வேறு ஒரு நபருக்கு வேறு மாதிரியாகவும் ஏன் அதை எடுத்துக்கிறாங்க, அவர் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறாரு, அல்லது டென்ஷன் ஏற்பட்டாலும் உடனடியாக அதுலேருந்து வெளியில் வந்துடுறாரு. ஸோ இது
நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டு அல்லது நீங்கள் உங்களுடைய மனசை பழக்கியிருக்கிற விதம் இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நண்பர்களே, நீங்கள் வீடு கட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு புலம்புறது இருக்கட்டும். சொந்த வீடு இல்லாமல் எத்தனை பேர், எத்தனை கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? இப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் சொந்தமாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு நல்ல நிலைமையில் தானே இருக்கிறோம், அதை நினச்சி ஏன் நம்ம சந்தோஷப்படக்கூடாது? சரி சார், வீட்டு வேலையில் பிரச்சனை வருது, வந்துட்டு போட்டுமே, அதை சமாளிப்போமே, வீடு நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு தானே தடங்கல்கள் வருது, தடங்கல்களை தாண்டி தானே நீங்கள் எடுத்து வின் பண்ணி ஆகணும். சார், எனக்கு வந்து எந்த தடங்களும் வரக்கூடாது, காலையில் நான் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது சார், வந்துட்டா அவ்வளோதான், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வந்து பூமியில் இருக்கக்கூடாது, வேறு செவ்வாய் கிரகத்துக்கோ வேறு கிரகத்துக்கு தான் போகணும். இந்த உலகத்தில் தினசரி பிரச்சனைகளை சந்திக்காத நபர் யாராச்சும் இருக்காரா சொல்லுங்க? சில பேருக்கு பணம் பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு உடல்நிலை பிரச்சனைகளாக இருக்கும், சில பேருக்கு குடும்பத்தில் தகராறாக இருக்கும், சில பேருக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ யாரோ ஒருத்தருக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப, அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை சமாளித்து தான் நம்ம வந்திருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஓகே. நீங்கள் நம்முடைய தாத்தா பாட்டி அவங்களுக்கு முந்தின ஜென்ரேஷனை அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டு பாருங்கள். சொந்த வீடே இல்லாமல் இருந்திருப்பாங்க, அல்லது ஒரு கூரை வீட்டையோ ஒரு குடிசையிலையோ இருந்திருப்பாங்க, போட்டுக்க நல்லா துணிமணி இருந்திருக்காது. நான் சொல்கிறது பரம்பரை பணக்காரர்களுக்கு சொல்லலை, ஆவரேஜ் மிடில் கிளாஸுக்கு சொல்கிறேன். நான் ரொம்ப வேணாம், ஒரு மூணு தலைமுறை நமக்கு முன்னாடி போய் பாருங்கள். நம்ம அப்பா தாத்தா, அவங்க தாத்தாவோட அப்பா அவங்களுடைய தாத்தா பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நம்ம இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறோம், நல்லா மூணு வேளை சாப்பிட்றோம், போட்டுக்க நல்ல ஒரு துணிமணிகள் நமக்கு கிடைக்குது, சொந்த வீடு இப்போ கட்டிகிட்ருக்கோம். அப்போ ஒரு நல்ல வளர்ச்சியை தான் நோக்கி தானே போயிட்டுருக்கோம். அதை நினச்சி மகிழ்ச்சி அடையாமல் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப இல்லாத ஒரு விஷயத்தை அல்லது தீர்க்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறது. மழை வர்றதை இன்றைக்கி எப்படி நம்ம தடுக்க முடியும்? உங்கள் வீடு கட்டுற இன்ஜினியர் நினச்சா அது ஸ்டாப் ஆகுமா? நீங்கள் நினச்சா ஸ்டாப் ஆகுமா? உங்கள் வீட்டு வேலை பார்க்குற கொத்தனார் அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. அதை நினச்சி ஏன் கவலைப்படணும்? ஓகே, இப்போ கொரோனா வந்துருச்சு, கொரோனானால நிறைய இடங்களில் வேலைகள் பாதிக்கப்பட்டுச்சு. சரி, கொரோனா வந்துருச்சு, என்ன பண்ணுறது? யாருமே இதுக்கு முன்னாடி கேள்விப்படலை, மருந்தே இல்லை, ரைட்டு. அதுக்கான என்ன மருந்து நீங்களும் நானும் போய் உட்காந்து லேபில் கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, அது வந்து சயின்டிஸ்ட் தான் பண்ணணும், கவர்மெண்ட் தான் பண்ணணும், அது அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து மாஸ்க்கும் சோப்பு போட்டு கை கழுவுறது தான். அதை நம்ம ஒழுங்காக பண்ணுறோமா? அதுக்காக கொரோனா வந்துருச்சுப்பா அப்படின்னா அதுக்கு நினச்சி கவலைப்பட்டு நம்ம மூலையில் உட்காந்துருக்க முடியாது. அம்மா வந்துருச்சு, என்ன பண்ணுறது? வந்துட்டனால இப்போ என்னாச்சு, எல்லாமே லாக்டவுன்லாம் கிளியர் ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் நார்மல் லைஃபுக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா உலகத்தில் எல்லா நாடுகளுமே வந்துருச்சே, மருந்தே கண்டுபிடிக்கல, இப்போ நார்மல் ஆகிட்டமே, எப்படி ஆனோம்? ஸோ சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள், அதை நினச்சி கவலையே படக்கூடாது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்துக்கு நம்ம பெருசாக கவலைப்படாமல் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தான் யோசிக்கணும். சரி சார், ஒரு பிரச்சனை வருது வீடு கட்டும்போது, நான் கவலையே படக்கூடாதா, டென்ஷன் ஆகக்கூடாதா? தாராளமாக ஆகுங்க. அது என்னென்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் அதை பற்றி யோசிங்க, டென்ஷன் ஆகுங்க. அடுத்து அதுக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன அதுக்கு சொல்யூஷன், அதை நோக்கி போங்க. நாள் முழுக்க அதையே ஏன் நினச்சி டென்ஷனாக இருக்கீங்க? ஸோ வீடு கட்டுதல் அப்படிங்கிறது ஒரு உங்கள் வாழ்நாளில் ஒரு அருமையான ஒரு ப்ராசஸ், ஒரு நல்ல விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. கடன் வாங்குறது அந்த நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கலாம், வாங்கி வெட்டியாக செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்கினா தான் தப்பு. ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குகிறோம், அதுக்காக நம்ம கடனாளி ஆகிட்டோமே அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் வீடு கட்டுறது நல்ல ப்ராசஸ், நல்ல மைண்ட் செட்டில், அதில் நிறைய பிரச்சனைகள் தான் வரும். பிரச்சனையே இல்லாமலாம் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா முடியாது, சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை ஓவர் கம் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் நோக்கி எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் நேரம் செலவழிக்கணுமே தவிர, பிரச்சனையே வராமல் ஒரு விஷயத்தை செய்யணும்னா எந்த விஷயமும் இந்த உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.